நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கின்றார். நீதம் அது வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்திலும் அது எல்லோருக்கும் தனக்கு எப்படி மனசு அல்லாஹ் உபயோகனே என்று பண்ண முடியும், செய்ய முடியும். அல்லாஹ் அநியாயத்தை நான் அவங்களும் நன்றியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது நல்ல விஷயம் அநியாயம். ரெண்டாவது ஒரு மனித கணக்குத்தானே அநியாயத்தில் எழுதி கொள்ளக்கூடாது. அல்லாவுடைய கட்டளை வைத்து ஒரு மனிதன் கட்டுப்படல மாற்ற இது எல்லாம் இருப்பேன். அது அல்லாஹ் ஒரு விஷயம் கிடையாது. இந்த மனசனே தனக்கு அநியாயம் வச்சுக்கலாம். அல்லாஹ் மனிதன் தனக்குத்தானே அநியாயம் கிடையாது. அப்போ ஒரு செயலுக்கு முடிவு என்ன கொஞ்சம் யோசிக்கும். ஒரு செயலை செய்யாமல் இருந்தோம்னா அது கூட முடிவு என்ன யோசிக்கும். அப்படி யோசிக்கின்ற போதுதான் ஒரு மனிதன் தனக்கு அநியாயம் எடுத்துக் கொள்ளாமல் இது அநியாயம் நடத்துறது என்று யோசித்தால் என்ன அநியாயம் நடத்த போகிறது. நிரந்தரமான அல்லாவுடைய சாபத்துக்கு உண்டாகி ஒரு மனிதன் கடமைகளை மீறியதால் அந்த மனிதன் தனக்குத்தானே அநீதம் எந்த செயலாக இருந்தாலும் அதற்கான பின் விளைவுகளை இந்த மனிதன் சந்திக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற போது செய்த காரியங்களின் அநீதம் இல்லாமல் நடக்கும். இரண்டாவது காரியம் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்ளாமல். மூன்றாவது பிறருக்கும் அநீதம் செய்யும் கூடாது. ஒரு மனிதன் பிறருக்கு செய்கிற அநீதம் அல்லாவிற்கும் உடனடியாக கிடைக்கும். அந்த சாமிய பெண்மணிகளை கண்டித்து
Yeah.